वेलकम बैक फ्रेंड्स वेलकम टू टिक्विटा चैनल सो ने पुरोग्राम पाती सेशन्स वो पाक दयवसे पांग इंब पाक वार्ते वो सिंस एंड फॉर सिंस फॉर जनरल अंत रे वार्त साधारण और फिफ्थ स्टैंडर्ड सिक्स्थ स्टैंडर्ड स्टूडेंट केटा कूड़ रे प्रिपोजिशन वार्ता इनपु वार्त रोम ईसिया बट अड्वर्ब वो इतनी तनि अड्वर्ब ऑफ टाइम अड्वर्ब टाइप्स वो अड्वर्ब ऑफ टाइम वो इधर मुख्य अंगते कुछ वार्ते मुख्य अंगम इतने पकता और सब विषय वो डेफिनेशन सर कटीना यू कैन यूज since in combination with a specific point of time ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லது காலத்தை வைத்து since சேர்த்து பயன்படுத்தினால் adverb ஆக அது செயல்படும் உதாரணத்துக்கு year சரிங்களா அதாவது point of time ங்கிறது ஒரு வருஷமா இருக்கலாம் அல்ல ஒரு தேதியா இருக்கலாம் ஏதோ சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கிறது அதே போல you can use for இத ஹைலைட் பண்ணி காட்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா you can use for in combination with the length of a time period adu or kurippitta kaalatha vachi neenga vande for ay neenga vande use pannalam idhukku adverb ku idu endha kelvi ku badal tharum seringla pona class la paathomla how idu when then where how often the how much adu pole idu vande how long abingira kelvigalukku badal tharum excuse me और फोन काल डिस्टर्ब आर ना केव बदल सुना हव लांग सर एव्व नेर अड्वर्ब ऑफ टाइम एव्व नेर अंदर पर्फॉम पड़ी सर वो नम्ब अंत पर्फॉम पड़ा और वे वो कुछ कालम वर्षम अल्द और लेंथ ऑफ टाइम पीरियड कुछ कालमकल सर அதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்தி பேசுறது அதுதான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம் 1999 முதல் அவள் அவனை பார்க்கவில்லை இந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம ஃப்ரேம் பண்ணணும் பிகாஸ் பாஸ்ட் டென்ஸ் 1999 பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா பிரசன்ட் டென்ஸ் ஸ்டில் டேட் வரைக்கும் பார்க்கலங்கறப்ப ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் ஆரம்பித்து இன்று வரை प्रसंटेना अब प्रसंट पर्फेक्ट नम्बर सर नेटिव पर्सन पर्फेक्ट मेतड वो सब्जेक्ट उड़े वो आक्सलरी वर्ब वो हव अल्द हेस् वरण तर्ड पर्सन सिंगुलर हेस् नाट सर हेस् नाट बिका नेटिव वर्ब वो पार्क सी वर्ब पास्ट वी थ्री पटा सी सीन एस डब्ल्यून She has not seen யார பார்க்கல அவனே கிம் எப்பல இருந்து 1999 முதல் சின்ஸ் 1999 புரியுங்களா சோ வாட் இஸ் அட்வர்ப் சின்ஸ் மட்டும் அட்வர்ப் கிடையாது இது ரெண்டும் சேர்ந்தாதான் அட்வர்ப் அட்வர்ப் ஆஃப் டைம் னு சொல்வாங்க நான் டீடைலா பின்னாடி நடத்துவேன் புரிஞ்சிட்டீங்களா சரி அடுத்து இப்போ வந்து சின்ஸ்க்கு சொல்லிருக்கனா ஃபார்க்கு சொல்றோம் பாருங்க महेश इंग्लैंडில் ஒரு வருடமாக இருக்கிறார் महेश இங்கிலாந்தில் ஒரு வருடமாக இருக்கிறார் சரிங்களா அதுல வந்து ஆரிஜின் இருந்துச்சு இதுல வந்து ஆரிஜின் கிடையாது ஒரு பர்టిక్యులர் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் வந்து பர்టిక్యులர் பீரியட் ஆஃப் டைம் இதுல வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணனும் ஆரிஜின் அதாவது ஆரம்பத்தை மென்ஷன் பண்ணனும் ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம் சரிங்களா இது வந்து லெந்த் ஆஃப் எ டைம் பீரியட் குறிப்பிட்ட வருட காலம் ஆரம்பம் கிடையாது இதுக்கு எந்த வருஷம் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா இருக்கிறாருங்கிறத வந்து நம்ம இப்படி வச்சுக்கிறோம் என்னுடைய கருத்து வந்து எப்படி நான் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறேன்னா மகேஷ் வந்து 2020 வரையும் இருக்கிறாரு இப்போ கரண்ட் தற்போதில் இருக்கிறாரு இருந்தாருன்னா பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா ஸோ மகேஷ் ஹேஸ் பீன் அப்படின்னா கடந்த காலத்திலிருந்து இன்று வரை அதான் ஹேஸ் பீன் இருக்கிறாருங்கிறது அர்த்தம் சரிங்களா இது வந்து பி வேர்ப் வந்து பீனாக மாறிடும் பி வாஸ் பீன் அதுதான் வந்து பி வி த்ரீ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் எங்கே இருக்கிறாரு இன் இங்கிலாண்ட்
சரிங்களா, எவ்வளவு காலமாக, அதுதான் வந்து இங்கே ஹவு லாங் அப்படிங்கிற அந்த அட்வெர்புக்கான கேள்வி கேட்குது. ஸோ ஃபார் ஒன் இயர், என்னங்க ஒன் இயர், இந்த ஒன்றுங்கிறத ஓஎன்இ ஒன்றுங்கிறத வந்து ஒன் வாங்கிற அந்த அடிப்படையில் உச்சரிக்கணும். இதான் அருமையாக இருக்கும். ஓகேவா, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் ஒன் இயர், சாரி ஒன் இயர், ஓகே. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்வெர்ப். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த உத்தரவாதம் ஒரு வருடத்திற்கு செல்லுபடியாகும். டைம் வந்து வாங்கின அந்த டைம்லேருந்து, இந்த பில்லு போட்ட டைம்லேருந்து. ஸோ இந்த உத்தரவாதம், திஸ் கேரண்டி இஸ் வேலிட் ஃபார் ஒன் இயர், இஸ் வேலிட் ஃபார் ஒன் இயர், புரியுதுங்களா? ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்து அந்த பையன் பிறப்புலேருந்தே அவனுக்கு காதுன்னு கேட்காது, ஊமைங்க. He is been deaf and dumb. He has been deaf and dumb since birth. பர்த்லேருந்து இடையில இதுவெல்லாம் கிடையாதுங்க, ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. டெஃப் அண்ட் டம்ப்னா என்னங்க, காது கேட்காது, ஊமை, சரிங்களா? சின்ஸ் பர்த், பிறப்பிலருந்தே இருக்கிறது. இந்த பர்த்துங்கிறது இயர் இல்லையே சார் அப்படின்னு நம்ம ஒரு இது வரலாம். இது வந்து ஃப்ரேஸ், சரிங்களா? அந்த பர்த்துங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட, உதாரணத்துக்கு 1/1/1970, 1980, 1990 அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் அது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸில் வந்து அது வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவாக நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் லாஸ்ட் ஒன், என்ன அந்த பொண்ணு வரவே இல்லை வேலைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க அவங்க, அந்த பொண்ணு செவ்வாய்க்கிழமை முதல் வேலைக்கு வரலை, செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வரைக்கும் வேலைக்கு வரல. இப்போ குறிப்பிட்ட டே நமக்கு தெரியுது, சரிங்களா? பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் தெரியுது. அப்போ நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். சி ஹேஸ் நாட் கம் டு ஒர்க், இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டு ஒர்க், சரிங்களா? வரவில்லை என்பது மெயின் வேர்பு, எதற்குங்கிறப்ப பணிங்கிறப்ப அது ஒரு வேலை, டு ஒர்க். சி ஹேஸ் நாட் கம் டு ஒர்க் எப்போலேருந்து, சின்ஸ் டியூஸ்டே, புரிஞ்சிட்டிங்களா? ஸோ சின்ஸ் டியூஸ்டேங்கிறது என்னங்க, அட்வெர்ப். ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.